வணக்கம் மாணவர்களே, போன வகுப்பில் இயல் மூன்றில் உரைநடையில் உள்ள குவஸ்டின் ஆன்சர்லாம் கொடுத்துருந்தேன். அந்த நோட்டில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய விரிவானம் ஒளி பிறந்தது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். புக்கில் பேஜ் நம்பர் 64 அப்துல் கலாமுடன் நேர்காணல் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அப்துல் கலாமோட நம்ம நேரடியாக பேசுகிற மாதிரி, நேரடியாக நம்மளால் பேச முடியாது அப்படின்னு அப்போ இந்த ஸ்க்ரீன் போட்டு ஸ்க்ரீன் மூலமாக பேசுவாங்களா, அதை தான் இங்கே உரையாடல் இதில் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நுழையுமுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதை வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா, வாருங்கள் அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, குழந்தைங்க கிட்டே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவர் தான் யார், நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்துல் கலாம் சரியா, அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம எதிர்காலம் பற்றி நிறைய கனவு காகணும் அப்படிதானே, கனவு காகணும். அந்த கனவை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம லட்சியத்தை அடையணும் அப்படின்னா, அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா நம்ம நிறைய முயற்சி பண்ணணும், உழைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் சொன்னார். சரியா, இப்போ பார்ப்போம். இடம் தொழில்நுட்ப கண்காட்சி, ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி இருக்குது. அந்த கண்காட்சிக்கு மாணவர்கள் எல்லாம் போகிறாங்க. சரியா, அப்படி மாணவர்கள் எல்லாம் போகும்போது ஒவ்வொரு அரங்காக பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது அதில் ஒரு ஒரு அரங்கில் கலாம் அரங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை போட்டு வச்சுருக்காங்க. அந்த கவனம், அந்த பலக, அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த இதை பெயர் பலகையை பார்த்தோடனே மாணவர்கள் எல்லாரோட கவனமும் அந்த சைடு போகுது. உடனே அங்கே அரங்கத்துக்குள்ளே, அந்த அரங்கத்துக்குள்ளே அப்படி நுழையிறாங்க. நுழையும் போது அப்துல் கலாமோட புகைப்படங்கள் எல்லா பக்கமும் என்ன செஞ்சுருக்காங்க, ஒட்டி வச்சு வச்சுருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டே போகும்போது அங்கே ஒரு பெரிய திரை ஸ்க்ரீன் இருந்ததை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அரங்கத்திற்கு பொறுப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையே, அவர் சொல்கிறார், மாணவர்களே இங்கே வாருங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே மாணவர்கள் எல்லாரும் அந்த திரைக்கு முன்னாடி போகிறாங்க. அப்படி போகும்போது அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பாளர் கேட்கார். உடனே அவங்க மாணவர்கள் உடனே என்ன சொல்கிறாங்க, கலாம் ஐயாவை பார்க்குறது, அவரை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாம் அவர்கள் இதை வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு திரையில் இந்த ஸ்க்ரீனை போடுறாங்க. அந்த ஸ்க்ரீனில் அவர் வராரு. அப்படி வந்தவுடனே கலாம் ஐயா வந்து எங்களோட கேள்விகளுக்கெல்லாம் விடை தருவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிச்சயம் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த அரங்க பொறுப்பாளர் சொல்கிறார். உடனே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு பையன், மாணவர்கள் நான் கேட்குறேன் அப்படிங்காங்க, நான் தான் முதல்ல கேட்பேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் யார் கேட்டாரோ என்ன சொல்வார், பதில் சொல்வார், பொறுங்க உங்களோட வினாக்களை ஒவ்வொருத்தங்க என்ன செய்யணும், ஸ்க்ரீனை நோக்கி சத்தமாக கேளுங்க, ஐயா பதில் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பாளர் சொல்கிறார். உடனே மத கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான் அருண்மொழி அப்படின்ற அந்த பொண்ணு. நான் தான் முதல் கேள்வியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. உடனே அதுக்கு அவர் அப்துல் கலாம் அந்த ஸ்க்ரீனில் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், நான் 10 வயசு சிறுவனாக இருந்தபோதே எனக்கு என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்குது அப்படிங்கிறத விளக்கி கூறினார். அன்று முதல் வானத்தில் பறக்க வேண்டும் என்பது என்னோடய வாழ்க்கையோட குறிக்கோளாகிட்டு, அதுவே என்னோடய அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து தேன்மொழி அப்படின்றவா ஒரு க்வெஸ்சன் கேட்க, அடுத்து நான் கேட்கட்டுமா அப்படிங்கிறா. உடனே உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அவர் அப்துல் கலாம் என்ன சொல்கிறாரு, தமிழில் எனக்கு திருக்குறள் மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அதுக்கு ஒரு திருக்குறளையும் சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்கிறார் பாருங்கள். அதாவது, அறிவு அச்சம் காக்கும் கருவி, செறிவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்னும் குரல் என் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவரோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்தது எது அப்படின்னா அந்த திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த போது தான் எனக்கு அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி எல்லாமே கிடச்சிது அப்படிங்கிறார். அடுத்து, நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அளவாக தான் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது ஏவுகணை சோதனையால் தான் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிங்களா அப்படின்னு சொல்லி அப்துல்லா அப்படின்ற பையன் கேட்குறான். உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள், இல்லை போலியோவால் பாதிக்கப்பட்டவங்க 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொறுத்துக்கிட்டு சிரமப்பட்டு நடக்கதை பார்த்தேன். அப்போ பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ரொம்ப பெருமிதம் அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைய வகுப்பில் இது போதும், மீதியை நாளைய வகுப்பில் பார்ப்போம். நன்றி.